23 வருடங்களுக்கு மேலாக தமிழர்களுக்காக சேவையை செய்து வரும் ஏஎன் எஸ்டேட்டின் வீட்டு உரிமையாளர்களுக்கான விசேட சலுகைகள் மீண்டும் ஆரம்பித்துவிட்டன. வணக்கம். இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிட்டு இன்றும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம். மக்களை வீதிக்கு இறக்கிய கோட்டா அரசு வீடு செல்ல வேண்டும், மனோ கணேசன் வலியுறுத்தல். எரிபொருளுக்கு தொடர்ந்தும் வரிசையில் காத்திருக்கும் மக்கள், விரைவில் தட்டுப்பாடு நீங்கும் என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிப்பு. தமிழக அரசின் வரவு செலவு திட்டம் சட்டசபையில் முன்வைப்பு. பிரித்தானியாவில் கொரோனா கட்டுப்பாடுகள் நீக்கம், தொற்று பரிசோதனை தேவையில்லை என அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவில் நிலவும் கடுமையான பொருளாதார நெருக்கடிகளால் மக்கள் அரசாங்கத்தின் மீது கொண்டுள்ள பாரிய வெறுப்புணர்வை வெளிப்படுத்தும் வகையில் ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பில் இன்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஸ்ரீலங்காவின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் கடந்த 15 பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இன்று சோசலிய இளைஞர்கள் சங்கம் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தது. இந்த எதிர்ப்பு பேரணி கொழும்பு டெக்னிக்கல் சந்தியில் ஆரம்பமான எதிர்ப்பு பேரணி புறக்கோட்டை தொடர்ந்து நிலையம் ஊடாக ஜனாதிபதி செயலகத்தை சென்றடைந்தது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதி செயலகத்துக்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்ததை அடுத்து பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கியிருந்தது. அரச சொத்துக்களை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்தல், எரிபொருள் விலை அதிகரிப்பு உள்ளிட்ட நிலவும் பல பிரச்சினைகளுக்கு எதிராகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டம் காரணமாக கொழும்பு கோட்டை புகிரத நிலையத்தை சுற்றியும் மருதானையிலும் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டிருந்தது. ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய சோசலிச இளைஞர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் எரங்க குணசேகர, உணர்வற்ற அரசாங்கத்தின் மீதான அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். தேசத்தை பாதுகாப்பதற்காக இன அரசியல் பேதமின்றி ஒன்றிணையுமாறு நாட்டு இளைஞர்களுக்கு அழைப்பு விடுப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பாரிய பொருளாதார பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ள கோட்டா மகிந்த தலைமையிலான ராஜபக்ஷ அரசாங்கம் நாட்டு மக்களை தெருவில் நிறுத்திவிட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அண்மையில் ஆற்றிய உரையில் நாட்டு மக்கள் எதிர்பார்த்த எந்தவொரு விடயமும் உள்ளடங்கப்படவில்லை என கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் தமது கேள்விகளுக்கு ஜனாதிபதி பதில் வழங்காவிட்டாலும் அவரது கேள்விகளுக்கு தாம் கூறுவது கோட்டா கோ ஹோம் என மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ஆனால் அவரது அந்த உரையின் மூலமாக நான் எதிர்பார்த்த தெளிவுகள் தான் கிடைக்கவில்லை என்று கவலையுடன் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். காரணம் என்று பார்த்தால் நாட்டிலே அரசாங்கம் பாரி பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருப்பது நன்றாக தெரிகின்றது. அரசாங்கம் சிக்கினால் பரவாயில்லை, அரசாங்கம் நாட்டை வீழ்த்தி விட்டது, நாட்டு மக்களை வீழ்த்தி விட்டது, மக்கள் தெருவில் இருக்கின்றார்கள் என்ற உண்மை. அதிலிருந்து விடுபடுவதற்கான உபாயங்களை யோசனைகளை எல்லாம் நாட்டு தலைவரான ஜனாதிபதி அவர்கள் மக்கள் முன்னாலே வைப்பார் என்று நாங்கள் எதிர்பார்த்த பொழுது விமல் வீரவன்ச, புதிய கமன்பில, மற்றது அவர்களது கடைசி கூட்டாளியான வாசு நாணயக்கார் போன்றோர் புதிய கதை விடுகிறார்கள். என்ன கதை அது? பெசிட் தான் கெட்டவர், பெசிட் தான் குற்றவாளி, கோட்டா ராஜபக்சவும் மைந்தவும் சுற்றவாளி என்று சொல்கிறார்கள். அதாவது பெசிலை காரணம் காட்டி அது பழிகடாவாக்கி அவர் வெளியே தள்ளிவிட்டு மீண்டும் பழைய ஏனைய ராஜபக்சகளை வைத்துக் கொண்டு கோட்டாபையாவா இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சவா இருக்கலாம், நாவல் ராஜபக்சவா இருக்கலாம், சமல் ராஜபக்சவா இருக்கலாம், பெரிய வரிசை இருக்கிறது அங்கே. அவளை அழைத்துக் கொண்டு இன்னொரு ரவுண்ட் வர பார்க்கிறார்கள், இன்னொரு முறை ஒரு ஆட்டம் போட பார்க்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலே பெசிலும் வேண்டாம், கோட்டாவும் வேண்டாம், மஹிந்தவும் வேண்டாம், ராஜபக்சலே வேண்டாம் என்று தான் நாங்கள் மக்களை அழைத்துக் கொண்டு என் முதல் ஆர்ப்பாட்டத்தை ஐக்கிய மக்கள் கூட்டணி சார்பாக நாங்கள் கொழும்பினாங்கள் சஜித் தலைமையிலே நாங்கள் நேற்று நடத்தியிருக்கின்றோம். அது ஆரம்பம் மட்டும்தான், முடிவல்ல ஆரம்பித்திருக்கணும்னு பொறுத்திருந்து பாருங்கள். நாளை நாளை மறுநாள் ஏனைய எதிர்க்கட்சிகளும் செய்ய போகிறார்கள். ஆகவே மக்கள் தெருவுக்கு வந்திருக்கிறார்கள். தெருவு அதன் மூலமாகத்தான் இந்த அரசாங்கம் விரட்ட முடியும் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம், நடக்கப் போகின்றது, பொறுத்திருந்து பாருங்கள். இதுதான் ஜனாதிபதி எங்களை கேள்வி பதில் தராவிட்டாலும் கூட அவரது கேள்விகளுக்கு நாங்கள் தரக்கூடிய பதில் ஒரே பதில் தான், கோட்டா கோவோம் அவ்வளவுதான். இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டிருந்த ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ தனது பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து இன்று மதியம் நாடு திரும்பியுள்ளார். அவர் புதுடெல்லியிலிருந்து இன்று மதியம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளார். ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ, நிதியமைச்சின் செயலாளர் எஸ் ஆர் ஆர்டிகலா ஆகியோர் இந்திய அரசாங்கத்தின் அழைப்பை ஏற்று கடந்த 15 தேதி இந்தியாவுக்கு சென்றிருந்தனர். பசில் ராஜபக்ஷ
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, வெளிவிகார செயலாளர் ஸ்ரீ ஹர்ஷவர்தன் ஸ்ரீங்லா, இந்திய வெளிவிகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களை சந்தித்து கலந்துரையாடினார். அத்துடன் ஸ்ரீலங்கா நிதியமைச்சரின் இந்திய பயணத்தின் போது இந்திய அரசாங்கத்திடமிருந்து 1.9 பில்லியன் டாலர் கடனுதவியை பெறுவதற்கான ஒப்பந்தமும் நேற்று மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தற்போது நிலவும் எரிபொருட்களுக்கான மக்கள் வரிசைகள் இந்த வார இறுதியுடன் முடிவுக்கு வரும் என எதிர்பார்ப்பதாக ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலை முதல் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் எரிபொருட்களுக்கான நீண்ட வரிசைகளை காண முடிந்துள்ளது. இலங்கையில் உள்ள அனைத்து சிபெட்கோ எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் துரிதமாக எரிபொருள் விநியோகிக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் எரிபொருள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் தேவையான எரிபொருளை உரிய நேரத்தில் இறக்குமதி செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதால் மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்கே கூறியுள்ளார். இதேவேளை 40,000 டீசலை ஏற்றிய கப்பல் நாளை மறுதினம் நாட்டை அண்மிக்கும் என ஸ்ரீலங்கா எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்திய கடன் ஒப்பந்தத்துக்கு அமைய குறித்த கப்பல் நாட்டை வந்தடையவுள்ளதாக ஸ்ரீலங்கா எரிசக்தி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய இலங்கையில் தற்போது எரிபொருட்களுக்காக நிலவும் நெருக்கடியை முகாமைத்துவம் செய்ய முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்களின் அனாவசியமான முறையில் தேவைக்கு அதிகமான எரிபொருளை கொள்ளனவு செய்தால் எரிபொருளை முகாமைத்துவம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டதாகவும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதேபோலை திருகோணமலை கண்டி வீதியில் அமைந்துள்ள திருகோணமலை பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான எரிபொருள் நிலையத்துக்கு முன்பாக டீசல் வழங்குமாறு கோரி சாரதிகள் பிரதான வீதியை மறித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். டீசல் நிரப்புவதற்காக நேற்று இரவு நீண்ட வரிசையில் காத்திருந்த சாரதிகளுக்கு கொள்கலன்களில் டீசல் வழங்க முடியாது என எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்கள் தெரிவித்ததை அடுத்து சாரதிகள் வீதிக்கு இறங்கியதுடன் பிரதான வீதியை மறைத்து டீசலை வழங்குமாறு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாழைச்சேனை மற்றும் ஓட்டமாவடி பிரதேசத்தில் விவசாய செய்கையில் ஈடுபடும் விவசாயிகள் மற்றும் அன்றாட தொழில் ஈடுபடும் வாகன சாரதிகள் தங்களது வாகனத்துக்கான எரிபொருட்களினை பெற்றுக்கொள்வதற்கு நாளாந்தம் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதுடன் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. செய்யறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். எங்களுக்கு டீசல் இல்லாத தட்டுப்பாடு பெரிய கஷ்டமா இருந்து கொண்டிருக்கு. இதனால எங்களுக்கு நாங்க போலீன்ல நின்று காலையில வந்து போலீன்ல வந்து 1 மணி அப்படி போன 1 மணி டைமுக்கு காத்துக்கிட்டு நாங்க போக கூட எங்களுக்கு டீசல் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப நாங்க எவ்வளவு கஷ்டத்தை சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். விவசாயத்தை கஷ்டப்பட்டு செய்தாலும் நாங்க டீசல் இல்லாமலுக்கு ரொம்ப கஷ்டப்படும். நாங்க டீசல் இல்லாம ஒன்றுமே செய்யலாது. இப்ப இந்த நிலைமையில நாங்க எப்படி எங்கட தொழில்களை செய்யறதே பெரிய கவலையில் இருக்கிறோம். எங்க தொழில் செய்யலன்னு இருக்கா எங்கட வீட்டுக்குள்ளால 4-5 பேருக்கு தொழிலே இல்லை. இதேவேளை இலங்கையில் சமையல் எரிவாயு விநியோகிக்கும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டினால் பல உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன. இலங்கையை சென்றடைந்த எரிவாயு கப்பலுக்கு செலுத்தப்பட வேண்டிய கட்டணம் முழுமையாக செலுத்தப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய கொழும்பு துறைமுகம் அருகில் நங்கூரமிடப்பட்டிருந்த கப்பலில் இருந்து 3,500 மெட்ரிக் டன் எரிவாயுவை தரையிறக்கும் பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன. இதன்படி நாளாந்தம் 120,000 சமையல் எரிவாயு கொள்கலன்களை உள்நாட்டு சந்தைக்கு விநியோகிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. எனவே நாட்டில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு எதிர்வரும் சில தினங்களில் நிவர்த்தி செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நீர்கொழும்பில் உள்ள சமையல் எரிவாயு விநியோக நிலையம் ஒன்றில் மக்கள் இன்று நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். பார ஊர்தி ஒன்றில் 223 எரிவாயு கொள்கலன்கள் கொண்டுவரப்பட்டிருந்த போதிலும் 400க்கும் மேற்பட்டவர்கள் சமையல் எரிவாயுவை பெற்றுக் கொள்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டினால் மட்டக்களப்பு காத்தான்குடியில் உணவகங்கள் சிற்றுண்டி சாலைகள் மூடப்பட்டுள்ளன.
உணவகங்கள் பலவற்றில் கடை மூடப்பட்டுள்ளது என எழுதப்பட்ட பதாதிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக சில உணவகங்களில் விறகு அடுப்பின் மூலம் உணவு மற்றும் சிற்றுண்டிகள் தயாரிக்கும் நடவடிக்கை இடம்பெற்றதை அவதானிக்க முடிந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அத்தியாவசிய பொருட்களின் விற்பனை மற்றும் கையிருப்புகள் தொடர்பாக ஆராய்வதற்காக ஸ்ரீலங்கா வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன யாழ்ப்பாணத்துக்கு பயணம் ஒன்றை இன்று மேற்கொண்டுள்ளார். அவர் யாழ்குடா நாட்டின் வர்த்தக நிலவரங்களை ஆராயும் சந்திப்புகள் மற்றும் பயணங்களில் கலந்து கொண்டுள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு சென்ற ஸ்ரீலங்கா வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற கைத்தொழில் வர்த்தகத்துறை சம்பந்தமான கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தார். வடபகுதியில் உணவு பற்றாக்குறை மற்றும் உணவு தட்டுப்பாட்டை நீக்கும் முகமாக யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் புதிதாக 20 சதோச விற்பனை நிலையங்களை விரைவில் ஆரம்பிக்க உள்ளதாக இதன்போது தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் இருக்கும் உற்பத்தி கிராமங்களை ஏற்றுமதி கிராமமாக மாற்றுவது தொடர்பிலும் கவனம் செலுத்தியுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் வர்த்தகத்துறை அமைச்சானது நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து ஏற்றுமதியினை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பனங்கல்லை வடக்கிலிருந்து ஏற்றுமதி செய்வதற்கான முயற்சிகள் முன்னெடுக்க உள்ளதாகவும் வர்த்தகத்துறை அமைச்சர் தெரிவித்தார். தற்போது மக்கள் எதிர்கொண்டுள்ள பொருளாதார பிரச்சினைக்கு குறித்த செயற்திட்டங்கள் கைகொடுக்கும் என்றும் உறுதியளித்துள்ளார். எரிபொருள் மற்றும் ஏனைய பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ள நிலையில் மக்கள் இயற்கை விவசாய முறையை பயன்படுத்த ஆரம்பித்தமையினால் விவசாய உற்பத்தியில் பெரிதாக பாதிப்பு ஏற்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை சாவகச்சேரி சதோஷ விற்பனை நிலையத்துக்கு நேரடி விஜயம் ஒன்றை வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன மேற்கொண்டிருந்தார். இந்த விஜயத்தின் போது கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர், வர்த்தக அமைச்சரின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையில் உள்ள எரிபொருள் தட்டுப்பாடு, மருந்து பொருட்களுக்கான பற்றாக்குறை ஆகிய காரணமாக அரசு வைத்தியசாலைகளை மூடும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் ஒன்றியத்தின் தலைவர் மருத்துவர் ருக்ஷான் பெல்லன தெரிவித்துள்ளார். வைத்தியசாலைகளில் காணப்படும் இந்த நடைமுறை சிக்கல்களுக்கு அரசாங்கம் தீர்வுகளை வழங்காது அமைதியாக இருந்து வருகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் அரசு வைத்தியசாலைகளின் மருத்துவர்கள் உட்பட சுகாதார ஊழியர்களுக்கு தேவையான எரிபொருள், சமையல் எரிவாயு, அத்தியாவசிய மருந்து என்பன விநியோகிக்கப்படாது போனால் இன்னும் ஒரு வாரத்தில் அரசு வைத்தியசாலைகள் மூடப்படும் நிலை ஏற்படும் என அரசு வைத்திய அதிகாரிகள் ஒன்றியத்தின் தலைவர் மருத்துவர் ருக்ஷான் பெல்லன தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள், சுகாதார ஊழியர்கள் தமது கடமைகளுக்காக வாகனங்களில் வருவதற்கு எரிபொருள் தட்டுப்பாடு பிரச்சினையாக மாறியுள்ளது. வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகள் மற்றும் ஊழியர்களுக்காக உணவை சமைப்பதிலும் எதிர்வரும் நாட்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம் என அவர் கூறியுள்ளார். அத்துடன் நோயாளிகளுக்கு கொடுக்க மருந்துகள் இல்லாமையினாலும் முழு வைத்தியசாலை கட்டமைப்பையும் மூட நேரிடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரச்சினை உக்கிரமடையும் போது அரசு மருத்துவ சேவைகளை அத்தியாவசிய சேவை என அறிவித்தால் மாத்திரம் போதாது என கூறிய அவர், எரிபொருள் இல்லாவிட்டால் மருத்துவர்கள், சுகாதார ஊழியர்கள் எவ்வாறு பணிக்கு செல்வார்கள் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசியல் வேறுபாடுகள் மற்றும் கொள்கை வேறுபாடுகளினால் தமிழ் சமூகம் இன்று சிதறுண்டு போயுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். 13வது திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை தமிழ் மக்களுக்கு வந்துள்ளதாகவும் தமிழரசுக் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட செயற்பாட்டாளர்களுடனான சந்திப்பில் அவர் கூறினார். அமெரிக்காவோட பேச போன மண்டைக்கு மூன்று பேர் போனார்கள், உங்களுக்கு தெரியும். போன உடனே என்ன நடந்தது? உடனே வெளிப்படையா உங்களுக்கு சொல்றேன் என்ன நடந்தது. உடனே 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி ஒரு குழு வலிக்கிட்டு கையெழுத்து வேண்டி இந்திய பிரதமர் வரைக்கும் கொண்டு போய் கொடுத்தார்கள். அதை யார் செய்விச்சது? பக்கத்து நாடுதான் செய்தது. ஏன் செய்தார்கள்? ஏன் நீ அமெரிக்காவுக்கு போனீங்க? போனதுக்கு தான் அடி. அவ்வளவு இந்த எங்க நிக்கிறோம் சரி போய் சனத்திட்டே சரி போன சனம் என்ன சொல்லுது? அதே 13வது கேட்கலாம் தானே, அது சரிதானே, அது நடைமுறையில் இருக்கிறது தானே. ஆனா சுமந்திரன் விளக்கம் என்ன சொல்லுது? மோடி சொல்றார் கூட்டுறவு சமஸ்தான் உங்களுக்கு பொருத்தவன். ஸ்டாலின் சொல்றார் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிறவரும் இங்கே இருக்கிற தமிழர்கள்டையும் ஒரு வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். ஏற்கனவே இப்படி தீர்மானம் கொண்டு நிறைவேற்றி இருக்கிறோம். ஆனா நாங்க என்ன கேட்கிறோம்? 13 நடைமுறைப்படுத்தினா காணமெண்டு அது நடைமுறைப்படுத்தும். இதெல்லாம் அரசியல நடந்து கொண்டிருக்கும், மாறி மாறி வரும். இந்த கலைச்சூழல்களை நீங்கள் படிவா புரிஞ்சு கொள்ளவும். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு 100,000 ரூபாய் வழங்கும் ஸ்ரீலங்கா அமைச்சரவையின் தீர்மானத்துக்கு காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களது சங்கம் கண்டனம் வெளியிட்டுள்ளது. சர்வதேசத்தை நோக்கிய நீதிக்கான போராட்டம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் எனவும் அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ஸ்ரீலங்கா ராணுவத்தினரிடம் சரணடைந்த மற்றும் உறவுகளினால் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கில் 1847வது நாளாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட போராட்ட உறவுகளை இழந்த நிலையிலும் பல வகையான அச்சுறுத்தல்கள் மத்தியிலும் சர்வதேச நீதி கோரி போராட்டம் தொடர்வதாக காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனா்.
இந்த நிலையில் நிதியமைச்சர் அலிசப்ரி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் போராட்டத்தை மழுங்கடிக்கும் வகையில் பல நடவடிக்கைகளை எடுத்து வருவது வருத்தமளிப்பதாகவும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் 8 மாவட்ட சங்க தலைவிகளும் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போது 100,000 ரூபாவும் மரண சான்றிதழும் வழங்கும் திட்டத்துக்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி கொடுத்திருப்பது நீதிக்கான தமது போராட்டத்தினை முற்றுமாக உதாசீனப்படுத்துவதுடன் விலை மதிக்க முடியாத தமது உறவுகளின் உயிர்களுக்கு விலை பேச முற்படுவதுமாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் குறித்த திட்டத்தினை நாம் முற்றுமுழுதாக புறக்கணித்து அதற்கு கண்டனம் வெளியிடுவதுடன் சர்வதேசத்தை நோக்கிய நீதிக்கான போராட்டத்தை முனைப்புடன் தொடர்வோம் என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கம் தமது கண்டன அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதேவேளை காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு அரசாங்கத்தின் மதிப்பு 100,000 ரூபாய் என்றால் இந்த அரசாங்கம் தமிழ் மக்கள் தொடர்பில் என்ன நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றது என்பது தெளிவாகுவதாக மன்னார் நகரசபை உறுப்பினர் எஸ் ஆர் குமரேஷ் தெரிவித்துள்ளார். தற்போது அரசாங்கம் விடுத்திருக்கும் 100,000 ரூபாய் நஷ்டஈடு என்பது ஆடு மாடு என்பனவற்றுக்கு விலை கொடுப்பதற்கு சமனானது என மன்னாரில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இன்று இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய மதிப்பு 100,000 ரூபாய் என்றால் இந்த அரசாங்கம் தமிழ் மக்கள் தொடர்பாக என்ன நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாக தெளிவாக இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதற்காகத்தான் இன்றும் இந்த காணாமல் போன உறவுகளும் தமிழ் மக்களும் சர்வதேச விசாரணை ஒன்று தேவை என்பதனை தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றார்கள். அந்த உறவுகள் உண்மையிலேயே இறந்து போனார்கள் என்றால் சர்வதேச சட்ட விதிகளுக்கு அமைய அவர்களுக்கு எப்படியான நஷ்டஈடுகளை சர்வதேச சட்டங்கள் மூலம் கிடைக்கப்பெறுமோ அந்த அதனூடாக கிடைக்கின்ற அந்த நஷ்டஈடே சரியானதாக இருக்கும். அதை விடுத்து இன்று அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற இந்த 100,000 ரூபாய் என்பது ஏனோ ஆடு மாடு கோழிக்கு விலை தீர்ப்பது போல இந்த அரசாங்கம் செயல்படுவதை எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த உறவுகளும் சரி தமிழ் மக்களும் சரி ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை என்பதனை இந்த அரசாங்கம் புரிந்து கொண்டு ஒரு நிச்சயமான சர்வதேச விசாரணை மூலமே இந்த இதுக்கான தீர்வு எட்டும் என உறவுகளும் தமிழ் மக்களும் வேண்டியிருக்கின்றார்கள். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிட்டு இன்றும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம். மக்களை வீதிக்கு இறக்கிய கோட்டா அரசு வீடு செல்ல வேண்டும், மனோ கணேசன் வலியுறுத்தல். எரிபொருளுக்கு தொடர்ந்தும் வரிசையில் காத்திருக்கும் மக்கள், விரைவில் தட்டுப்பாடு நீங்கும் என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிப்பு. தமிழக அரசின் வரவு செலவு திட்டம் சட்டசபையில் முன்வைப்பு. பிரித்தானியாவில் கொரோனா கட்டுப்பாடுகள் நீக்கம், தொற்று பரிசோதனை தேவையில்லை என அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் மதிய நேர செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.